அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கும், இந்த வாரத்தோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையட்டும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி நம்ம செக் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக்கே தெளிவாக சொல்லியிருந்தோம், ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளோட டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 39,000, அந்த 39,000 டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் இல்லை. சூப்பர் ட்ரெண்டு ரெட்டாக மாறினதுக்கு அப்புறம் தான் இன்னும் வந்து எடுத்தோம்னா புட் ஆப்ஷன் எடுக்கணும், சரிங்களா? அது வரைக்கும் இன்னும் ஒன் வீக் இருக்குது நம்மளுக்கு அந்த மந்த் ஸ்டார்டிங்கில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? இதுக்கு மேலே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக தான் பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட், சரிங்களா? இப்போ லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம் 41 கீழே பிரேக் அவுட் ஆச்சு, அதாவது 40,900 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 40,200 அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 39,000 சொல்லியிருந்தோம். அந்த 39,000 டார்கெட் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது. 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் சரி, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷனுக்கு எந்த கால் ஆப்ஷன் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஏன்னா இப்போ இறங்குனதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும் இல்லையா. கிட்டத்தட்ட 41,700 கிட்டத்தட்ட 39,000 வரைக்கும் இறங்கிடுச்சு. அப்போ இந்த 2,000 பாயிண்ட்டுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும், சரிங்களா? அப்போ ஒருவேளை இப்படியே டவுன் ஆகுமா இல்லை ரிவர்ஸ் ஆகுமாங்கிறத 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதுக்கு மேலே புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட், ADX-ஓட சென்த் எக்ஸ்ட்ராடனரி செல்லிங் சென்த். இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, 15 மினிட்ஸில் நார்மலாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. நல்ல ஒரு செல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 540 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டுமே செல் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ரேஞ்சு போனில் ட்ரேட் ஆகும். அதாவது ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வச்சு பார்க்குறப்ப 100% செல் ட்ரெண்டு தான். நம்மளோட அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 517 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணனால ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கண்டில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் அதை பிரேக் அவுட் ஆகலை. 540 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு செல்லுக்கு ஒரு வாய்ப்பு, அது வரைக்கும் ஜஸ்ட் வாட்ச். ஒருவேளை பை பண்ணலாமானா டெய்லியில் நம்மளுக்கு செல் இருக்கிறப்ப 15 மினிட்ஸில் பை எடுக்க முடியாது, சரிங்களா? போகிற மாதிரி போகும், ரிவர்ஸ் ஆயிரும் மார்க்கெட். அதனால் இன்றைக்கி 540 கீழே செல் சான்ஸ். அடுத்து கூடாயில், கூடாயில் பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட் ரேட்டு, ADX-ஓட சென்ட் எக்ஸ்ட்ராடனரி செல்லிங் சென்ட். இப்போ 15 மினிட்ஸ் ஸ்டார்ட்டு, 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம எதுக்கு கீழே செல் சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6,385 கீழே நம்ம செல் பண்ணலாம். அதே டயத்தில் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நல்ல கிட்டத்தில் 300 பாயிண்ட் வரைக்கும் இறங்கிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல உடனே என்ட்ரி எடுக்கலாமான்னு எடுக்க முடியாது. அதே மாதிரி ADX மேலே வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. இப்போ ஒருவேளை 15 மினிட்ஸில் பார்க்கலாம், இப்போ 5 மினிட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ADX-ஓட சென்ட் இல்லை. அப்போ எதுக்கு கீழே சார் செல்லு, 6,385 கீழே தான் நம்ம செல் பண்ணோம், அதுக்கடையில் செல் பண்ண முடியாது. ஒரு பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம பை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக மாறினதுக்கப்புறம் ADX-ஐ சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? அதே டயத்தில் டெய்லியில் நம்மளுக்கு செல் இருக்குது, 15 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு பை கிடைச்சாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 15 மினிட்ஸில் ஒரு பை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக மாறணும். மாறினதுக்கு அப்புறம் போகுமா என்ட்ரி எடுக்கலாமா வேணாமாங்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம், சரிங்களா? அப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் வாட்ச், நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் வாட்ச், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் வாட்ச். ஏன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இருந்துட்டாலுமே இந்த வாரத்தோட டார்கெட் 50,000 நம்மளுக்கு இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, இந்த உடனே நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எப்படி ஃபீஸ்ஃபுல்லாக ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஒரு நல்ல ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்ரி வீக் 100% 200% 50,000 வண்டி அப்போ நம்ம ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வாரமும் 100% நம்ம அச்சீவ் பண்ணிடலாம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மீண்டும் மட்டுமில்ல சந்திப்போம், வாழ்த்துக்கள், நன்றி. நீங்கள் ஏதாவது நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பட்டேன், என்னோடய வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.